இல்ல நீங்க வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் 2024க்கு நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கர்நாடகால வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் அப்புறம் நேஷனல் எலெக்ஷனை வந்து ரொம்பவே வேற மாதிரி பார்ப்பாங்க என்னோட மக்கள். அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். ஸ்மிருதி நம்ம பேசலாம், ஒரு சின்ன குறுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய வாழ்த்து வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வெற்றிக்காக கர்நாடக தலைவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்தை அவர் பதிவு செய்யக்கூடியதை பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக இங்கே காங்கிரஸுக்கான ஒரு ட்ரஸ்டட் அலையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார். தொடர்ச்சியாக ஆல் இண்டியா லெவல்லையும் காங்கிரஸில் முன்னெடுப்புகளை கொண்டு போகணும், எதிர்கட்சிகள் ஒருங்கிணையணும் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இந்த கர்நாடக வெற்றியையும் கூட அவர் அப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அந்த வாழ்த்தை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் ஸ்மிருதி. எஸ் ஒரு தடவை காங்கிரஸ் வரும் திருப்பி கொண்டு வரும் அதனால இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் வந்து இந்த ஒரு பிஜேபிக்கு மட்டும் இல்ல, எவ்ரி எலெக்ஷன்ல நம்ம பார்க்கறோம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் ஃபேக்டரா வேலை செய்யுது. லிங்காயத்துகளோட வாக்கு எப்பயுமே உங்களுக்கு தானே இருந்திருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், மாறி மாறி ஆட்சிகள் இருந்திருக்கலாம், ஆனால் ப்ரினாமினலி உங்களுக்கு எடியூரப்பாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இழப்புங்கிறது வந்து பெருசு இல்லையா? இல்ல இப்ப கூட எங்களுக்கு லிங்காயத் ஓட்டு பேஸ் எங்க கூட தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து எங்களோட ஓட் ஷேரை பாத்தீங்கன்னா அங்க அந்த ஓட் ஷேர்ல ஒண்ணுமே மாற்றல் இல்ல. சோ விச் மீன்ஸ் தட் அந்த லிங்காயத் ஓட் பேங்க் எங்க கூட இருக்கு. ஆனா வேற ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த சித்தூர் கர்நாடகா ரீஜன்ல அப்புறம் அந்த கல்யாண கர்நாடகா ரீஜன்ல உங்களுக்கு அந்த சீட் டிஃபரன்ஸ் காங்கிரஸ் பிஜேபிக்கு தெரியுது. இதுக்கு ஃபேக்டர் வந்து லிங்காயத் ஓட் பேஸ் கிடையாது, வேற கேண்டிடேட் எலெக்ஷன் இருக்கலாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், இதெல்லாமே ஃபேக்டரா வேலை செஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு வந்து லிங்காயத் ஓட் பேஸ் இன்னுமே எங்க கிட்டதான் இருக்கு. அது நீங்க எங்களோட ஓட் ஷேர்ல பாக்கலாம். தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. நான் கார்த்திகேயன் உங்கள்கிட்ட வரேன். இந்த ஏற்கனவே நம்ம வந்து பட்டியலின மக்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம், அந்த டேட்டாவை கூட பார்க்கலாம். இது ஏன் நான் கேட்குறேன்னா, அகில இந்திய அளவிலேயே காங்கிரஸ் கட்சி அந்த வாக்குகளை இழந்துருச்சுன்னு ஒரு விமர்சனத்தை தோழமை சுட்டலாம் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலரும் வச்சுருக்காங்க. திரு ரவிக்குமார்லாம் பல முறை சொல்லியிருக்காரு. அதனால தான் வடகிழக்கு மாநிலங்களை காங்கிரஸ் இழந்தது, அதேபோல் இந்தியா முழுக்க வெற்றி இழந்ததுன்னா இங்கே வந்து இந்த முறை அவங்க வந்து ஓவராலில் ரெண்டு இடங்கள்லையுமே, அதாவது எஸ்டி மக்கள் அதே போல் நான் தலித் மக்களையும் கூட சேர்த்தே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இரண்டும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நிமிடம் இதில் தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கும் இந்த டேட்டாவில் வந்து. எஸ் ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, நேஷனலாக அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம ஏதாவது அதில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதில் நீங்கள் அந்த எஸ்சி ரிசர்வ்டுன்னு இதுக்கு முன்பு ஒரு காமிக்கிறேன், அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் நினைக்கிறேன். அதில் நீங்கள் சென்ற முறையே பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சி 18 சீட் அங்கே பெற்றது. எஸ் அவர்கள் அதாவது பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில். ஸோ ட்ரெடிஷ்னலாகவே அவர்கள் வந்து இப்போ சென்ற முறை ஆட்சி இழந்தும் தனிப்பெரும்பான்மையுள்ள கட்சியாக, தனிப்பெரும்பான்மை இல்லை, பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்த பொழுதும் பட்டியலின மக்கள் எஸ்